நீட்டு தேர்வு என்பது மத்திய அரசு கட்டாயமாக கொண்டு வர்ற தேர்வாக இருக்கு. மாநில அரசு அதில் எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுல இவங்க ஒன்றும் தயக்கம் காட்டல. எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. இதே தான் அதிமுகவும் சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாரத மாதாக்கு சிலையை வந்து திமுக வெள்ளக்கோயில் சாமியார் திறந்து வைக்கிறாரு. இது வந்து நடைமுறையில் இல்லாத ஒரு திமுகனுடைய செயல்பாடு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. இங்கேயாவது ஒன்று ரெண்டு இப்படியான சம்பவங்கள் நடக்கலாம். அதுக்கு முக்கியமான ஒரு நபர் வெள்ளக்கோயில் சாமிநாதன். இல்லை இல்லை அது அது தப்புன்னு நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி ஒரு நிலை, தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி ஒரு நிலை, எப்படி ரெண்டு இடத்துல மாறி மாறி நிலை? இப்போ முல்லைப் பெரியார் விவகாரத்தில் தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, கேரள கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னு பதில் கேள்வி கேட்கறான். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. மோடி கட்ட விட மாட்டாருன்னு சொல்றாரு அண்ணாமலை. அவர் தான் சொல்றாரு, தவிர மோடி சொல்லலையேங்கிறேன். நீதிமன்றம் நாளைக்கு விசாரிச்சு என்ன முடிவு சொல்லுதோ அதை ஏற்றுக்கொண்டுதான். இப்படிப்பட்ட ஊழல்கரை படிந்த ஒருவருக்கு நீங்க எதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்கன்றது தார்மீகமான கேள்வி தானே? இதெல்லாம் வந்து எங்க அதாவது இது வந்து நாங்க சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. தொடர்ந்து நீங்க எத்தனை ஆண்டு காலம் திமுக அல்லது அதிமுக போன்ற திராவிட கட்சிகளோடு ஒரு கூட்டணி பயணத்திலேயே அவர்களோடவே நீங்க எவ்வளவு நாள் பயணிக்க முடியும் நான் கேட்கிறேன். தனித்து இயங்கக்கூடிய ஆற்றலை எப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள்? இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் தேவை இந்த தேர்தலில் நாங்க தனியா கூட நின்றுக்கலாம். திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தம் சார்ந்து நகர்றாங்க, இப்போ தமிழ் தேசம்னு புது சித்தாந்தம் சார்ந்து நகர்றாங்க. ஸோ இளைஞர்கள் எதை நோக்கி கவரப்படுறாங்கன்னு தெரியுது, ஆனால் கம்யூனிசம் சித்தாந்தத்தை நோக்கி நகர வைக்கிறீங்களா அப்படிங்கிறத இப்போ கேள்வியாக இருக்குது. சொல்கிறது கரெக்ட். அதாவது ஏன்னா மீடியா மற்றது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட் முதலாளிகளுடைய கார்பரேட் பின்பலத்தோடு தான் இயங்குது. அப்போ கார்பரேட்டுகளை எதிர்த்து நம்ம வந்து முதலாளி தொழிலாளி முதலாளித்துவத்தை வீழ்த்துவோம், தொழிலாளி வர்க்கத்தை வெற்றி பெற செய்வோங்கிற அந்த கோஷத்தை கார்பரேட்டுகள் ஏற்று எப்படி ஆதரிப்பாங்க? அதே கார்பரேட் முதலாளிகளுக்கு திராவிடத்தின் மீதோ தமிழ் தேசத்தின் மீதோ விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை, அவங்களுக்கு அது அடிப்படையில் எதிர்ப்பு இல்லைல்ல. அதுவுமே அடிப்படையில் பார்த்தா கார்பரேட்டுகள் எதிரானது. இல்லை இல்லை, அடிப்படையில் வந்து அவங்க முதலாளித்துவத்தை ஒழிப்பதுங்கிறது அவங்களுடைய அடிப்படை நோக்கமாக இல்லைல்ல. அது கிட்டத்தட்ட ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்பை உள்ளிருந்து செயல்படக்கூடிய தத்துவம் தானே திராவிட தத்துவம். உதாரணத்துக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்சாதி ஏழனருக்கு 10% ரிசர்வேஷனை நீங்கள் ஆதரிச்சிங்க, ஆனால் அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சியை எதிர்த்தாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டில் திமுக பதவியேற்று திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியேற்று ஒரு 100 நாட்கள் தொடப்போகுது. ஆட்சி எப்படி மதிப்பீடு செய்தீங்க? ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒப்பிடுற போது இப்போ திமுக ஆட்சி ஒப்பிட்டால் இந்த மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த 100 நாளில் அநேகமாக வந்து மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் உடனுக்குடன் கவனிக்கிறது, உடனுக்குடன் அட்டன் பண்ணுறது, மக்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பது, அவங்க சொன்ன திட்டங்கள் பலதை வந்து நிறைவேற்றுவது என்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. கூடுமான வரையில் எல்லா பிரச்சனைகள்லையும் வந்து அனைத்து கட்சிகளையும் கலந்து பேசி நடவடிக்கைகள் மேற்கொள்வதுங்கிற ஒரு ஜனநாயக பண்பையும் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே இருக்கிற அதிமுக ஆட்சியில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு தோண்டி அந்த இதை மட்டும் செஞ்சுட்டு போகிறாங்களே தவிர, ஈவன் கொரோனா காலத்தில் அனைத்து கட்சிகளை கூட்டுங்கன்னு பலமுறை பேசின போது கூட அவங்க கூட்ட தயாராக இல்லை. ஏன்னா அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டத்தை கூட்டி அவங்களுடைய ஆலோசனை கேட்டால் என்ன தப்பாக போச்சு, ஏன் செய்யக்கூடாது, இதுக்கு ஒன்றும் பணம் செலவு கிடையாது, காசு ஒன்றுமே கிடையாது. அப்போ அவங்களுடைய உணர்வு அப்படி இல்லை. ஏதோ அவங்க தான் ஆட்சி நடத்துகிறாங்க, அவங்க தான் அதிகாரத்தில் இருக்காங்க, மற்றவங்கள்லாம் ஒன்றும் தெரியாதவங்க, மற்றவங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த பங்களிப்பும் இல்லைன்னு சொல்கிற அந்த ஒரு அகங்கார மனப்பான்மை தான் அன்றைக்கி வந்து இருந்தது. ஆனால் அதுக்கு நேர் விரோதமாக இன்றைக்கி இருக்கிறாங்க. அதேமாதிரி இதுவரைக்கும் அவங்க செயல்பாடு மற்றதெல்லாம் பார்க்குற போது மக்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்குது. பல பேர் சொல்கிறாங்க இதே மாதிரி போனால் இந்த ஆட்சிக்கு இப்போ தொடர்ந்து நீடிக்கிற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி பல பேர் பேசுகிறத நம்ம காதுபட கேட்குறோம். திமுக கொடுத்திருந்த வாக்குறுதிகளில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது வந்து பார்த்தீங்கன்னா நீட் விலக்கு அப்படிங்கிறதும் பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைப்பதற்கான விஷயங்களை முன்னெடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அது ரெண்டுமே இன்னும் ஒரு நிலையான ஒரு முடிவுக்கு வராத மாதிரி தெரியுது. இல்லை, அதாவது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா நீட்டு தேர்வு என்பது மத்திய அரசு கட்டாயமாக கொண்டு வர்ற தேர்வாக இருக்குது.
மாநில அரசு அதில் எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுல இவங்க ஒன்றும் தயக்கம் காட்டல. எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. இதே தான் அதிமுகவும் சொன்னாங்க. இல்லை அதிமுக சொன்னது என்னென்னா இப்போ உதாரணமாக ரெண்டு மசோதா வந்து நிறைவேற்றி அனுப்பிச்சாங்க. அந்த மசோதா வந்து நிறைவேற்றலைன்னு அமுலா அந்த மத்திய அரசு ஏற்றுக்கலைன்னா இவங்க என்ன கேட்டிருக்கலாம், நீங்கள் அந்த மசோதாவை திருப்பி அனுப்புங்கன்னு கேட்டிருக்கலாம். திருப்பி அனுப்பி இவங்க திரும்பவும் அந்த மசோதா திருப்பி அனுப்பிச்சா அது நிறைவேற்றி அனுப்பிச்சா அவங்க சட்டமாக்கினா அதுக்குத்தான் தீரணுங்கிற கட்டாயம் இருக்கு. அப்படிலாம் இருக்கிற வாய்ப்பெல்லாம் அவங்க வந்து விட்டுட்டாங்க. ஆக அவங்க வந்து மக்களுக்கு அதாவது இந்த இந்த பாம்புக்கு வாலையும் மீனுக்கு தலையும் காட்டுற மாதிரி இந்த பக்கம் மக்களை பார்த்தாக்கா மக்கள்கிட்ட பேசுறது, அந்த பக்கம் மோடியை பார்த்தா மோடிக்கு பேசுறதுங்கிற மாதிரி மோடிக்கு பயந்துக்கிட்டு அவங்க மக்களுடைய இதெல்லாம் நிறைவேற்ற. ஆகவே நீட்டு தேர்வை பொறுத்தவரையில் திமுக அவங்க இப்போ வரைக்கும் உறுதியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது காது கொடுத்து கேட்குற மனோபாவம் மத்திய சர்க்காருக்கு இல்லை, ஒன்றிய சர்க்காருக்கு இல்லை. அதனுடைய விளைவாக நாங்கள் இப்போ இவங்க எதிர்த்து தீர்மானம் போடுறாங்க. ஒரு கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணி சட்ட ரீதியாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி நீட் தேர்வுன்னு அறிவிக்கிறாங்க. எனவே ஒரு மாநில அரசு தன்னுடைய சக்தியை முழுவதும் பயன்படுத்துகிறதா இல்லையா என்றுதான் நீங்க பார்க்கணுமே தவிர, ஆனால் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே, நீட் விலக்கு நாங்கள் வாங்கி தருவோம், மாணவர்களுக்கு நீட் இருக்காதுன்னு ஒரு வாக்குறுதி. நிச்சயமா வந்து பிஜேபி ஆட்சி அடுத்தடுத்து நடக்கிற தேர்தலை மாற்றி கொள்ளணும், இல்லைன்னா அடுத்து நடக்கிற தேர்தலில் பிஜேபியை மாற்றி புது ஆட்சி வர்ற போது நீட் தேர்வு இருக்காமல் நிலைமை வரும். ஆகவே இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே நீட் தேர்வு இல்லாத ஒரு நிலைமையை நம்ம உருவாக்குவோங்கிறது தான் முக்கியமானது. இப்போது நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கிறீங்க, கம்யூனிஸ்ட்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரொம்ப தீவிரமாக இருக்கிறீங்க, திமுக ரொம்ப தீவிரமாக பாஜக எதிர்ப்பு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதாவதுங்க இப்போ வரைக்கும் அதாவது திமுகவே கடந்த பல ஆண்டுகளாக உறுதியாக எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சியில் இல்லாத போதும் எதிர்த்தாங்க, இப்போ ஆட்சியில் இருக்கிற போதும் எதிர்த்தாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு நடவடிக்கையும் அவங்க கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளோடு எல்லாரோடையும் சேர்ந்து அவங்களும் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இதை விட மத்திய சர்க்காரை எதிர்க்கிறதுக்கு வேற என்ன எதிர்பார்க்கணும்? இல்லை ஒரு மென்மையான போக்கு கடைபிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வராரு. ஒரு இதுவரைக்கும் எத்தனை முறை வந்துட்டு போயிருக்கலாம், ஒரு வரவேற்பு கொடுப்பதற்கு ஒரு ஐஏஎஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டார், பிற சுற்றறிக்கை வந்து திரும்ப பெறப்பட்டுச்சு, அந்த ஐஏஎஸ் அறிக்கை மாற்றப்படுகிறார். ஆனால் இது போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ வெள்ளக்கோயில் சாமிநாதன் வந்து பாரத மாதா சிலைக்கு வந்து பாரத மாதா சிலையை திறந்து வைக்கிறாங்க. திமுக மோகன் பகவத் வந்தது அது எடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அந்த அதிகாரி, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஒரு அதிகாரி செய்யறதுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது, பட் அரசனுடைய நாலேஜுக்கு வர்றபோது அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. எப்படி நீங்கள் செஞ்சீங்க அரசு அதிகாரிங்கிற பொருளில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால் ஒரு உறுதியாக வந்து இதுவரைக்கும் இப்போ கூட பாராளுமன்றத்தில் அவங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க வந்து உறுதியாக ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆகவே பாஜக அரசாங்கத்தை ஆதரிக்கிறதுங்கிறதோ ஒரு மென்மையான போக்கு கடைபிடிக்கிறதுங்கிறதோ இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்ளலை. இதுக்கு மேலேயும் அவங்க மேற்கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அரசாங்கம் வந்து அதனுடைய இந்துத்துவ கோட்பாடு, அதனுடைய ஒற்றை அரசியல், இந்தி மொழி சமஸ்கிருதத்தை திணிக்கிறது, புதிய கல்விக் கொள்கை, இது எல்லாமே வந்து தத்துவார்த்த ரீதியாக எதிர்க்கிற கட்சியாக திமுக இருக்குது. மார்க்சிஸ்டுகள் எப்படி தத்துவார்த்த ரீதியாக எதிர்க்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்களை தத்துவார்த்த ரீதியாக எதிர்க்கிற கட்சியாக திமுக இருக்கிற போது எப்படி அவங்க வந்து மாறி போயிடுவாங்க? தமிழ்நாட்டில் வந்து பாரத மாதாவுக்கு சிலையை வந்து திமுக வெள்ளக்கோயில் சாமிநாதன் திறந்து வைக்கிறாரு, இது வந்து நடைமுறையில் இல்லாத ஒரு திமுகனுடைய செயல்பாடு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க எங்கேயாவது 1-2 இப்படியான சம்பவங்கள் நடக்கலாம், அதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு நபர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் இல்ல இல்ல அது அது தப்புன்னு நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம், அது தப்புன்னு விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஒரு அமைச்சர்களோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு கட்சியுடைய கீழ்மட்ட அமைப்பில் இருக்கிறவரோ ஒருத்தர் செய்யறது அரசாங்கமே செய்யறது ஆகாது. அரசாங்கமும் அரசாங்கம் எப்படி திமுக இது போன்ற விஷயங்கள் தான் கொள்கை பிறழ்வுகள் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல அப்படி நீங்க ஏன் நான் என்ன கேட்கிறேன், அந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க பிறழ்வுன்னு பாக்குறீங்க, 99 சம்பவத்தை வச்சு ஏன் உறுதியா இருக்க பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன் எது உங்களை தடை செய்யுது? ஆகவே எல்லா விஷயங்களையும் அவங்க உறுதியாக தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டா மேகதாது அணைக்கு எதிர்த்து நாங்கள் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம், அந்த போராட்டத்தை நாங்கள் படுவோம் சொல்லியிருக்கிறாரு. மோடி அவர்கள் மேகதாது கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு. இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோட அண்ணாமலை கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவ்வளவுக்கும் காரணம் கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம் தான் மேகதாது அணையை கட்டுவதுங்கிறதுக்கான முயற்சி எடுக்குது. ஓகே, அதை பற்றிய ஒரு விரிவான அறிக்கை தாக்கல் செய்வதற்கு அனுமதி கேட்கிற போது மத்திய நீர்வள குழுமம் வந்து அதுக்கான அனுமதியை கொடுக்குது. அப்போ மத்திய நீர்வள குழுமம் எப்படி அது அனுமதி கொடுக்குது? ஏன் நீங்கள் அது மாதிரி அனுமதி கொடுக்குறீங்க?
மத்திய அரசாங்கம் உறுதியாக இருந்திருந்தால் அந்த அனுமதியை நீங்கள் கொடுக்க வேண்டாம்ல. அந்த அனுமதியை கொடுத்தத காரணத்தினால தான் பிஜேபி அங்கே இருக்கிற பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குங்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அண்ணாமலை வந்து அதுக்கு நேர் விரோதமாக பே அதாவது நான் என்ன கேட்குறேன்னா கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி ஒரு நிலை, தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி ஒரு நிலை, எப்படி ரெண்டு இடத்துல மாறி மாறி நிலை எடுக்கல? இப்போ என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா இப்போ முல்லை பெரியார் விவகாரத்தில் தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, கேரள கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னு பதில் கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் திரும்ப நாங்கள் தெளிவாக சொல்கிறேங்க, நாங்கள் எங்களை பொறுத்த வரையில் அதாவது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பின்படி நீங்கள் செயல்படுங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். கேரளாவில் இருக்கிற அரசாங்கம் ஆளுங்கட்சி மற்ற எல்லா கூட்டணி கட்சியும் சேர்ந்து அரசு ஒரு நிலை எடுக்கிறாங்க. இல்லை அது வந்து கர்நாடகத்துக்கு பொருந்தா தான் நான் கேட்குறேன். இல்லை இல்லை கர்நாடகத்துக்குன்னா அதாவது வந்து அங்கே இருக்கிற மக்களுடைய அங்கே வந்து அவங்க தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த முல்லை பெரியார் அணையை வந்து இப்போ இருக்கிற அணை நாளாகிட்டே போகுது, ரொம்ப உச்சகட்டத்துக்கு இல்லை உயர்த்தி கொடுக்கணும்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்படி தான் கேட்டோம், ஆனால் அது நடக்கவே இல்லையே. இல்லை இல்லை அதான் அது என்னன்னாக்கா அந்த அணையை பற்றி அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு அச்சம் கலந்த சூழ்நிலை இருக்கு. எந்த நேரத்தையும் இந்த அணை உடைஞ்சா ஒரு பெரிய விபத்து ஏற்படுமேங்கிற ஒரு பயத்தை வந்து அங்கே மக்கள் மத்தியில் கிளப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த அரசாங்கம் அந்த மக்களுடைய பய உணர்வையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சில நிலைகளை எடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த அரசாங்கம் அப்படி கவலைப்பட வேண்டியதில்லை, மக்களை கன்வின்ஸ் பண்ணலாம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு உறுதியாக இருக்குது என்ன சொல்லுங்க நாம் சொல்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற மாதிரி புதுசாக ஒரு அணை கட்டுகிற புது பிரச்சனையை அவங்க உருவாக்கலை. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க? ஆமாம், நிச்சயமாக அதனுடைய தன்மையே வேறு, இதனுடைய தன்மையே வேறு. இப்போ நீங்கள் வந்து இந்த கர்நாடக இந்த மேகதாதுல அணை கட்டுறதுனால வந்து கர்நாடகத்துக்கு என்ன சாதிக்க போகிறீங்க? இப்போ பெங்களூர் குடிநீருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? உங்களுடைய ஒரே நோக்கம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடாதுங்கிறது தான். அப்படி பார்த்தீங்கன்னா கூட தமிழக பாஜக தமிழக மக்களுக்காக தான் நிற்கிறாங்க. தமிழக மக்களுக்காக நிற்கிற நீங்கள் பாஜக வந்து டெல்லியில் இருக்கவும் சொல்லணும்ல. இப்போ எங்கள் கட்சி சொல்லுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மோடி கட்ட விட மாட்டாருன்னு சொல்கிறார் அண்ணாமலை. அவர் தான் சொல்கிறார், தவிர மோடி சொல்லலையேங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை மோடி ஆகிட முடியாது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை சொல்கிறத மோடியை விட்டு சொல்ல சொல்லுங்கள். நான் தான் இந்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் விரிவான தாக்கல் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனமாக இருக்கிற மத்திய நீர்வள குழுமம் ஏன் அனுமதி கொடுத்தது? அது மோடிக்கு தெரியாமல் கொடுத்ததா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மோடிக்கு சம்மந்தம் இல்லாமல் கொடுக்க முடியுமா என்பது தான் எங்களுடைய கேள்வி. அப்போ அதை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதோ உறுதியாக இருக்கேன்னு நாங்கள் சொல்லலாம். உங்கள் வேலை ஏன் சந்தேகம் வருது? இப்போ அவரே ஏன் மோடி கொடுக்கும் மோடி வந்து கொடுக்க மாட்டாருக்கும் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்க விரிவான தாக்கல் இருக்க தயார் பண்ணி இப்போ போய் அனுமதி திரும்ப கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஆரம்பத்திலேயே இதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கலாமேங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது ரொம்ப முக்கியமான ஒரு முழக்கமாக வச்சது வந்து ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நிர்வாக ரீதியாக எங்களுடைய அடிப்படை இலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை வந்து குறிப்பிட்டு பேசும்போது அமைச்சர் என்பதற்காகலாம் சலுகைகள் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்கணும்னு சொன்ன ஆட்சியின் அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஏற்கனவே அவர் வந்து போக்குவரத்து துறை அதிமுக அமைச்சராக இருந்தபோது அவர் மீது பதியப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. பதிவு செஞ்சதே திமுக தான். ஆமாம், அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போ திமுக வந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கலை, அந்த வழக்கு நடக்குது. இப்போ எங்கிட்ட வந்துருந்ததுனால வாபஸ் வாங்கிட்டாங்களா? இல்லை, வழக்கு நடக்குது. நாங்கள் என்ன வற்புறுத்துறோம்னா அதிமுக இருக்கிற யார் வேணாலும் இந்த பக்கம் வரலாம், அந்த பக்கம் போகலாம், அதெல்லாம் வரலாம். ஆனால் ஊழல் செய்தவர்கள் இதை காரணம் காட்டி தப்பிச்சிடக்கூடாது. ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க உரிய தண்டனை பெறணும், அதுக்கு அரசு உத்தரவாதப்படுத்தணுங்கிறது தான் நாங்கள் வந்து வற்புறுத்துறோம். ஒருவே நான் ஆகவே தான் நான் என்ன கேட்குறேன்னா, அவர் திமுகவுக்கு வந்தாலும் கூட திமுகவில் அமைச்சர் பொறுப்பை ஏற்றாலும் கூட இன்றைக்கும் அவர் மீதான வழக்கு வழக்காக தான் இருக்குது, விசாரணை நடக்கத்தான் செய்யுது. அது நீதிமன்றத்துக்கு அவர் சம்மந்தப்பட்டு தான் பதில் சொல்லி தான் ஆகணும். நீதிமன்றம் நாளைக்கு விசாரித்து என்ன முடிவு சொல்லுதோ அதை ஏற்றுக்கொண்டு தான். இப்படிப்பட்ட ஊழல்கரை படிந்த ஒருவருக்கு நீங்கள் எதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்கன்றது தார்மீகமான கேள்வி தானே? இதெல்லாம் வந்து எங்க அதாவது இது வந்து நாங்கள் சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லை. இப்போ திமுக உண்மையிலேயே அவங்க அவங்க தோழமை கட்சிங்கிறது தான் நானும் கேட்டேன். இல்லை, தோழமை கட்சி நாங்கள் தோழமை கட்சி. இப்போ நாங்கள் கட்சி செய்கிறது எல்லாத்துக்கும் திமுக பொறுப்பேற்று, திமுக செய்கிற பொறுப்பேற்றுக்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பு, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி அவங்க கட்சியில் வந்து சேர்றாங்க, அவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க, மந்திரி சபை கொடுக்குறாங்கலாம் அவங்க சம்மந்தப்பட்ட சமாச்சாரம் அது.
அதில் போய் நீங்கள் ஏன் அதை கொடுக்குறீங்க இதை கொடுக்கலாம் நாங்கள் போய் மோக்க நுழைக்க முடியாது. எங்களுடைய ஒரே கன்சர்ன் என்னென்னா, ஊழல் செய்தவர்கள் கட்சி மாறுறதுனாலேயோ ஆட்சி மாறுறதுனாலேயோ தப்பிச்சு விடாமல் இருக்கிறது உறுதியாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய அவங்களோட நிலைப்பாடு. சமீபத்தில் தமிழக அரசு சென்னை மாநகராட்சியில் வந்து அரும்பாக்கம் ஆர்கே நகர் பகுதி மக்களை, குடிசை வாழ் பகுதி மக்களை வந்து புளியந்தோப்புக்கு வந்து மாற்று இடம் குடியமர்வு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு நிர்வாக பிழை, செயல்பாட்டு பிழை இருக்குது. அங்கே வாடகைக்கு இருந்தவங்கள வந்து வாடகைக்கு இருந்தாங்கன்னு கணக்கீடு செய்யாமல் அவங்களுக்கு வீடு இல்லாத ஒரு நிலைமை வந்து உருவாக்கியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. செயல்பாட்டு பிழையை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? அதாவதுங்க, பொதுவாக என்னென்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்த நீர்நிலை புறம்போக்கில் குடியிருக்கிறவங்களை அப்புறப்படுத்துவது, சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய குப்பங்களை காலி செய்வது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. இப்போ சென்னையில் இருக்கிற அந்த மக்கள் தான் சென்னை நகரத்தினுடைய எல்லா விதமான உழைப்பிலையும் சம்மந்தப்பட்டிருக்கிற கண்டிப்பாக அந்த மக்கள். கண்டிப்பாக அந்த மக்களை நீங்கள் வந்து எடுத்து வெளியேற்றி போயிட்டனால சென்னை மக்களுக்கு தான் சிரமம் வந்து சேரும். அப்போது அந்த உழைப்பாளி மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பினை தான் அரசாங்கம் மேற்கொள்ளணும். அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், உங்களுக்கு நீர்நிலையில் போய் குடிசை போடுறது பாதிப்பாக இருக்குது, அப்படியானா அவங்களுக்கு அதே இடத்துல பக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அதில் கொடுங்க. நீங்கள் இங்கேருந்து பெரும்பாக்கம், இங்கேருந்து கண்ணகி நகர் இப்படிலாம் கொண்டு போவாதீங்க, ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போவாதீங்க, ஏன்னா அவங்க டெய்லி வர முடியாது. அதைத்தான் அரசாங்கத்திட்ட நாங்கள் வற்புறுத்துறோம். இந்த அரும்பாக்கத்தை பொறுத்தவரையில் இப்போ இதில் என்ன வருதுன்னா, குடியிருக்கிறவங்களுக்கான வீடு, ரேஷன் கார்டு அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. எங்கேயுமே என்ன பண்ணுறாங்க, அதில் போய் வாடகை குடியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து கணக்கில் எடுத்துக்கமா. இப்போ வாடகை குடியிருக்கிறவங்களுக்கு வீடு எங்கே கொடுக்கறது, அவங்க எங்கே போவாங்க? அதனால் இப்போ தற்காலிகமாக தலையிட்டு அந்த எவிக்ஷன் நிறுத்தி வச்சுருக்காங்க, அந்த கணக்கெடுப்பு தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த எங்களை பொறுத்தவரையில் இந்த மாதிரி முன்னாடி நோட்டீஸ் கொடுக்காம, முன் தயாரிப்பு இல்லாமல் திடீர்னு போய் வீடுகளை இடிக்கிறது, அது மட்டும் இல்லை, இப்போ நீர்நிலை புறம்போக்குன்னா ஒரு ரெக்கார்டில் நீர்நிலை புறம்போக்குன்னு இருக்குது, ஆனால் அங்கே நீர்நிலை இருக்கா, அங்கே நீர்பிடிப்பு பகுதி இருக்காங்கிறதெல்லாம் யாரும் பார்க்கல. ஆனால் அந்த பகுதி சொல்ல, பொதுவாக தமிழ்நாட்டில் இப்போ ஏரி இருக்கும், இந்த இப்போ நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா தெரியும், நம்ம தாம்பரத்துக்கு அந்த பக்கம் ஒரு ஏரி இல்லை, ஏரிக்கு வெளிப்புறத்தில் அவங்க குடியிருக்கிறாங்க, அதில் ஒரு பகுதி பட்டாவே கொடுத்துட்டாங்க, ஒரு 300 வீடு பட்டா, இன்னொரு 400 வீடு பட்டா கொடுக்காமல் நிறுத்திட்டாங்க. அதை அப்போ வந்து ஏரி புறம்போக்குங்கிறாங்க. ஏரி கரை இருக்குது, கரைக்கு மேலே அந்த வெளியில் இருக்காங்க, அங்கே எங்கே தண்ணி வரப்போகுது? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக நல்லா நேரடியாக உள்ள ஆய்வு செய்யணும். நல்லா ஆய்வு செஞ்சு அது நீர்பிடி ரெக்கார்டில் இருக்கிறத மட்டுமே வச்சுட்டு நீங்கள் செய்யாதீங்க. இல்லை, குறிப்பாக இது தொடர்பாக பேசும்போது இது போல் பாட்டாளி வர்க்க மக்கள் மீது தான் இது போல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு பணம் படைத்த நபரோ, ஒரு அரசியல் ஆளும் இருக்கிறாங்க, நடக்கிறது இல்லையா? அது எங்கேயுமே நடக்கிறது இல்லையா? இந்த முறை நடக்கலைன்னு கே குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் குறுக்கிட்டு மன்னிக்கணும், தஞ்சாவூருக்கக்கூடிய சாஸ்திரா பல்கலைக்கழகத்தினுடைய லேண்ட் அப்படிங்கிறது இப்போ லேண்ட் என்க்ரோச்மெண்ட்டில் அவங்க பிரிசன் லேண்டை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. கடைசி எடப்பாடி பழனிசாமி, ககன்தீப் சிங் மீது ஒரு குழு அமைச்சார். இப்போ கூட அந்த லேண்ட் என்க்ரோச்மெண்ட்டை வந்து பாருங்க, இது எப்பயுமே வந்து நமக்கு இருக்கிற பல ஆட்சிகள் மாறினாலும் கூட காட்சிகள் மாறணும்ல. அதாவது வந்து வசதி படைத்தவர்கள் எப்படியாவது தப்பிச்சிடுறாங்க, இது கடந்த காலங்காலமாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. வசதி படைத்தவர்கள் தவறு செய்கிற போது அதில் வந்து அரசாங்கம் வேகம் காட்ட மாட்டேங்கிறாங்க, அதிகாரிகள் வேகம் காட்ட மாட்டேங்கிறாங்க, அல்லது அவங்க நீதிமன்றத்தை போகிறாங்க, தடையை வாங்கிக்கிறாங்க, ஏதாவது ஒரு தடுப்பு நடவடிக்கை வச்சுக்கிறாங்க. ஆனால் சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், அன்னன்னைக்கு போனால் தான் ஜீவனுக்கு வழி, சாப்பாட்டுக்கு வழிங்கிறவங்க எத்தனை பேர் நீதிமன்றத்துக்கு போக முடியும்? எங்கே போய் வச்சாலும் பெரிய வழக்கறிஞர் வைக்க முடியும். இவன் நீதிமன்றத்துக்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் அவனுடைய பொழப்பு என்ன ஆகும்? ஆகவே இதில் வந்து எந்த அரசாக இருந்தாலும் பாரபட்சமே காட்டக்கூடாது. நீங்கள் இப்போது ஏற்கனவே எம்ஜிஆர் பல்கலைக்கழகம்னு இடித்தாங்க, பாதி நிறுத்திட்டாங்க. இன்றைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ கடற்கரை ஓரத்தில் போனீங்கன்னா பல பெரிய பெரிய இவங்க வந்து கடற்கரையை ஆக்கிரமித்து தான் வீடு கட்டியிருக்காங்க, ரிசார்ட் கட்டியிருக்காங்க, அதெல்லாம் இடிக்கவே மாட்டேன். அதை தான் இந்த அரசு அதை மேற்கொள்ளுமாங்கிறதா என்னோடய கேள்வி. மேற்கொள்ள வேணும்னு நான் வந்து வற்புறுத்துறேன். அதில் வந்து பாரபட்சம் காட்டக்கூடாது. பணக்காரர்களுக்கு ஒரு நீதி, ஏழைகளுக்கு ஒரு நீதி, ஒரு சட்டம் என்ற மாதிரி இருக்கக்கூடாது. சட்டத்தை மீறுகிறவள் யாராக இருந்தாலும், வசதி படைச்சவா இருந்தால் மட்டும் அவங்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு என்ன இருக்குது? ஸோ அவங்க நீதிமன்றத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா நீதிமன்றத்தை உடனே தலையிட்டு அதை நடவடிக்கை எடுக்கணும். அதில் பாரபட்சம் காட்டக்கூடாதுங்கிறது தான் எங்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் வற்புறுத்துறோம். நிச்சயமாக தமிழக கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய தலைவர்கள், இப்போ நீங்கள் உட்பட நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது எல்லாருமே ஒரு 50+ 60+ தான் இருக்கிறாங்க. இதனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாமல் இருக்குது, கட்சியினுடைய பலவீனமாக நீங்கள் பார்க்கலையா? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க. நாங்கள் வந்து இளைஞர்களை ப்ரமோட் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய தலைவராக செயலாளராக ஒருத்தர் இருந்தால் எவ்வளோ காலங்கிற வரையறையெல்லாம் கிடையாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் எல்லா தலைவருக்கும் எல்லா செயலாளருக்கும் ஒரு மூணு பீரியடுன்னு வச்சுருக்காங்க. அதாவது மூணு முறை அவர் செயலாளரை தேர்ந்தெடுத்தால் மூணு முறை தான் இருக்கலாம், அதுக்கு மேலே வர முடியாது. இப்போ எம்எல்ஏனாக்கா ரெண்டு பீரியடு தான் இருக்கலாம், அதுக்கு மேலே வர முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு நீண்ட அனுபவத்துக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில் படிப்படியாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஏன்னா காலங்காலத்துக்கும் ஒரு தலைவரே அவர் இறுதி மூச்சு வரைக்கும் அவரே பொறுப்பில் இருப்பாருங்கெல்லாம் வேண்டாம், இளைஞர்களை கொண்டு வரணுங்கிறது தான். இப்படி சில அதே மாதிரி ஒரு ஒரு கமிட்டியில் ஒரு ஒரு பொறுப்புகளில் இளைஞர்களை வந்து அதிகமாக கொண்டு வரணும். இப்போ கூட எங்கள் மாநாடுகள் நடக்க போகுது, மாநாடுகள் நடக்க போகுது. இந்த மாநாடுகள்லாம் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25% ஆகுது, பிலோ 40 இயர்ஸ்க்கு மேலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இல்லை இது வந்து என்ன மாதிரி விமர்சனத்தை நோக்கி நகருது அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் திமுக அல்லது அதிமுக போன்ற திராவிட கட்சிகளோடு ஒரு கூட்டணி பயணத்திலேயே அவர்களோடவே நீங்கள் எவ்வளோ நாள் பயணிக்க முடியும்னு நான் கேட்குறேன். தனித்து இயங்கக்கூடிய ஆற்றலை எப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லைங்க? இதில் வந்து தனித்து இயங்குவதா கூட்டணியில் இயங்குவதாங்கிறது எங்களுடைய சொந்த விருப்பத்தை பொறுத்து இல்லை. இப்போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் தேவை இப்போ இந்த தேர்தலில் நாங்கள் தனியாக கூட நின்றுக்கலாம். பட் பாயிண்ட் என்னென்ன, பிஜேபிங்கிற ஒரு பாசிச குணம் கொண்டிருக்கிற அந்த அரசு நீடிக்கக்கூடாது, அதோடு கூட்டணியில் சேர்ந்திருக்கிற அதிமுக நீடிக்கக்கூடாது. அப்போது ஆர்எஸ்எஸ் தலைமை தாங்கக்கூடிய பிஜேபியும் அதிமுகவையும் முறியடிக்கணும்னா நாங்கள் தனியாக மட்டும் நின்று எதையும் அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது. வேணா 5% ஓட்டு வாங்கலாம், அல்ல இன்னும் கூட குறைச்சி கூட ஓட்டு வாங்கலாம், அல்லது 1-2 சீட்டு ஜெயிக்கலாம். பட் காமன் எனிமியை வீழ்த்த முடியுமா? இப்போ வெள்ளைக்காரனை எதிர்த்து நம்ம பிரிட்டிஷ் எதிர்த்து நம்ம போராடணும், கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ்ஸு முஸ்லீம் லீக்கு எல்லாம் சேர்ந்தா எடுத்து போகிறாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து காமன் எனிமி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். ஸோ ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு இருக்கிற எல்லா ஜனநாயக சக்திகளும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவையின் காரணமாக தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கூட்டணி செய்ததை தவிர, நாங்கள் ஏதோ இடத்துக்காக வரணும், நாங்கள் ஒன்றும் மந்திரி பதவி வாங்கிக்க போகிறதில்லை அல்லது சரிபாதி இடத்த வாங்கி, ஏன்னா நாங்கள் இந்த ஓட்டுகள் பிரியறது யாருக்கு சாதகமாக போகும்? இன்னும் அவங்களே ஆண்டுக்கிட்டு போகணும். தமிழ்நாட்டில் பிஜேபியை நுழைய விடுறதுக்கு நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பங்களிப்பாக இருந்துடக்கூடாது. ஆனால் நீங்கள் கம்யூனிஸ்டுகள் தனித்து இயங்கக்கூடிய அல்லது தனித்து நிற்கக்கூடிய வல்லமையோ ஆற்றலோடு இப்பையும் இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள்? எங்க நாங்கள் எப்பயுமே தனித்து தாங்க இருக்கோம். தேர்தல் நேரத்தில் மட்டும்தான், இப்போ நாங்கள் தனியாக தான் பல கட்ட போராட்டங்கள் நடத்துகிறோம், தனியாக தான் பல இயக்கங்கள் நடத்துகிறோம், எங்களுடைய கட்சி நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். தேர்தல் என்று வருகிற போது ஆட்சியில் யார் அமர்வது? ஏற்கனவே இருக்கிற எங்களை பொறுத்தவரை ராம ஆண்டாயனா கிருஷ்ணா ஆண்டாயனான்னு நாங்கள் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு யார் ஆட்சியில் இருந்தால் நல்லது? அதிமுக 10 வருஷத்துக்கு பிறகு மேலே நீடிக்கக்கூடாது. அது கூட போதா வரைக்கும் அவன் பாஜகவோட வேற கூட்டணி சேர்ந்துருக்கு, அதன் மூலம் பாஜக உள்ளே நுழையுது, அடுத்தடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க. எனவே இதை ரெண்டையும் வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் நிறைவேறணும்னா நாங்கள் தனியாக நின்று என்ன செய்ய முடியும்? திமுக தனியாக நின்று என்ன செய்ய முடியும்? இல்லை எல்லா கட்சிகளும் தனியான யாருக்கு நீங்கள் வழிகொள்வீங்க? இல்லை இது என்ன மாதிரியான அடுத்த விமர்சனத்தை நகர்த்துதுன்னா, திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தம் சார்ந்து நகர்றாங்க, இப்போ தமிழ் தேசம்னு புது சித்தாந்தம் சார்ந்து நகர்றாங்க. ஸோ இளைஞர்கள் எதை நோக்கி கவரப்படுறாங்கன்னு தெரியுது, ஆனால் கம்யூனிசம் சித்தாந்தத்தை நோக்கி நகரம் வைக்கிறீங்களா அப்படிங்கிறத இப்போ கேள்வியாக இருக்கு. இல்லை இல்லை இடதுசாரிகளை செய்ய தவிர்த்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை இல்லை நீங்கள் சொல்றது கரெக்ட். அதாவது இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இப்படி அவ்வப்போது சில தேர்தல் உடன்பாடுகளோ கூட்டணிகளோ இருந்தாலும் கூட நம்முடைய சொந்த மேடையில் நம்முடைய அரசியல் தத்துவார்த்த கருத்தியல் ரீதியான பிரச்சாரத்தை மேற்கொள்வதில் ஒரு குறைபாடு இருந்திருக்கு, பின்னடைவு இருக்கு, பின்னடைவு இருந்திருக்கு. அதைத்தான் இப்போ நாங்கள் சரி செய்யணும் விரும்புகிறோம். இப்போ தமிழ் மொழி சம்மந்தமாக, தமிழ்நாடு சம்மந்தமாக, தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சம்மந்தமாக, தமிழ்நாட்டில் இருக்கிற உழைப்பாளி மக்களுடைய நலன் சம்மந்தமாக, இன்னும் சொல்ல போனால் முதலாளி தொழிலாளி என்கிற அந்த வர்க்க வேறுபாடு சம்மந்தமாக. எனவே தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒரு வேறுபாட்டை மட்டுமே வச்சு அரசியல் நடத்துகிறாங்க, ஒரு சமூக ரீதியான வேறுபாடு, மேல் சாதி கீழ் சாதிங்கிற அந்த சமூக ரீதியான அதை மட்டுமே பார்க்குறாங்க. நாங்கள் சமூக ரீதியாக இருக்கிற சாதிய ஒடுக்குமுறை சாதிய பின்தங்கிய நிலையை எதிர்த்து போராடு அதுக்கான போராட கூட, அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை முதலாளித்துவ சமூகத்தில் முதலாளி தொழிலாளி இருக்கிற அந்த வர்க்க முரண்பாட்டையும் சேர்த்து நாங்கள் போராட வேண்டியிருக்கு. ஏன்னா ஒன்றை விட்டுட்டு ஒன்றை செஞ்சு தமிழ்நாட்டுக்கு எதுவும் நல்லது நடக்காது. எனவே அந்த மாதிரி போராட்டத்தை நடத்துறது வர்றபோது அதை மக்களுக்கு புரிய வைக்கிறதுல, அதை மக்கள்கிட்ட எடுத்து செல்றதுல ஒரு பெரிய தடை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மீடியா மற்றதெல்லாம் கூட அதுக்கு போதுமான அளவுக்கு ஆதரவு கொடுக்கறதில்ல.
ஏன்னா மீடியா மற்றது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட் முதலாளிகளுடைய கார்பரேட் பின்பலத்தோடு தான் இயங்குது. அப்போ கார்பரேட்டுகளை எதிர்த்து நம்ம வந்து முதலாளி தொழிலாளி முதலாளித்துவத்தை வீழ்த்துவோம், தொழிலாளி வர்க்கத்தை வெற்றி பெற செய்வோங்கிற அந்த கோஷத்தை கார்பரேட்டுகள் எப்படி ஆதரிப்பாங்க? அதை விட அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது தமிழ் தேசியத்தை அல்லது தமிழ் அல்லது வந்து இனவெறிய மொழி வெறிய சாதி வெறிய மத வெறிய உசிப்பியோடு தான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லை இதை இப்படி நீங்கள் எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அதே கார்பரேட் முதலாளிகளுக்கு திராவிடத்தின் மீதோ தமிழ் தேசத்தின் மீதோ விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை அவங்களுக்கு அது அடிப்படையில் எதிர்ப்பு இல்லைல்ல. நீங்கள் அதுவுமே அடிப்படையில் பார்த்தா கார்பரேட்டுகளுக்கு எதிரானது இல்லை. இல்லை அடிப்படையில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடு முதலாளித்துவத்தை வீழ்த்துவது. அதாவது அவங்க முதலாளித்துவத்தை ஒழிப்பதுங்கிறது அவங்களுடைய அடிப்படை நோக்கமா இல்லைல்ல. அது கிட்டத்தட்ட ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்பை உள்ளிருந்து செயல்படக்கூடிய தத்துவம் தானே திராவிட தத்துவம். என்னைக்கு வந்து திராவிட தத்துவத்தில் வந்து முதலாளித்துவத்தை வீழ்த்துவது பற்றி என்னைக்கு பேசியிருக்காங்க? எனக்கு அவங்க அது மாதிரி குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ திராவிடம் என்பது தமிழ் இந்த இனரீதியான மக்களுக்கான ஒரு கோஷம் சொல்கிறாங்களே தவிர அது வந்து திராவிடம் திராவிடத்திலேயே இருக்கிற முதலாளித்துவத்தை எதிர்த்து நிற்கிற அமைப்புன்னு கிடையாது. இல்லை தீண்டாமை ஒழிப்பில் துவங்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த வர்க்க வேறுபாட்டை தீண்டாமை ஒழிப்பிலிருந்து நகர்த்தி கொண்டு போக முடியாதான்னு நான் கேட்குறேன். அதாங்க ரெண்டும் அவசியம். தீண்டாமை ஒழிப்பு என்பதும் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய ஒற்றுமை. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு ஒட்டுமொத்தத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்கள் சமூகத்தில் பார்த்தா பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் தான் ஒட்டுமொத்த உழைப்பாளி மக்கள். இதை ஒரு சாதியாகவும் சொல்லலாம், ஒரு வர்க்கமாகவும் சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்து அந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை திரட்டி அந்த சுரண்டப்படுகிற அந்த மக்களை திரட்டி இந்த சமூகத்தை ஆட்டி படுத்திக்கிட்டு இருக்கிற கார்பரேட் முதலாளிகளை எதிர்த்த போராட்டத்தை நடத்துன்னு வர்றபோது அதில் மற்றவர்கள்லாம் சாதிய முற்படுத்து அப்படி வேணால் வரலாம், சமூக ரீதியாக வந்து அவங்க அப்படி குரல் கொடுக்கலாம், ஆனால் வர்க்க ரீதியாக அப்படி குரல் கொடுக்குற அப்படிப்பட்ட நிலையில் இது வந்து நீங்கள் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சிபிஎம் எடுத்த ஒரு முக்கியமான ஒரு முடிவு வந்து நிறைய முரண்பாடுகளை உருவாக்கு சில திராவிட இயக்கத்துக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்சாதி ஏழனருக்கு 10% ரிசர்வேஷனை நீங்கள் ஆதரிச்சிங்க, ஆனால் அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சியை எதிர்த்தாங்க. அதாங்க அதில் என்னென்னா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு கோட்பாடு என்கிற வரையறைக்குள்ளே மட்டுமே நின்று பார்க்குறாங்க. இங்கே வந்து 96% மக்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க. அதாவது சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு கூட பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் என்கிற உருவாக்கி நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க. ஆனால் இந்தியாவுடைய வேறு பல பகுதிகளில் ஒரு 60% மக்களுக்கு கூட இன்னும் இடஒதுக்கீடு கிடைக்காத பல மாநிலங்கள், மீதி இருக்கிற 40% மக்களுக்கு கிடைக்கல. அதாவது சமூகத்தில் அவங்க கிடைக்க வேண்டியவர்களே அவங்க ஃபார்வேர்டுங்கிற காரணத்தால் கிடைக்காமல் வச்சுருக்காங்க. ஏன்னா பேக்வேர்டு ஃபார்வேர்டுங்கிறது இந்தியா பூரா ஒரே நாம்ஸில் இல்லை. தமிழ்நாட்டில் பேக்வேர்டாக இருப்பார், ஆந்திராவுக்கு போனால் ஃபார்வேர்டாக இருப்பார், யூபியில் பேக்வேர்டாக இருப்பார், இங்கே வந்தால் ஃபார்வேர்டாக இருப்பார். ஸோ ஃபார்வேர்டு பேக்வேர்டுங்கிறது ஒரு கிளாஸ் அனாலிசிஸ் இல்லை, அது வந்து ஜாதி அடிப்படையில் அந்தந்த மாநிலத்தன்மை வச்சுருக்கிறாங்க. அப்படி வர்றபோது நாங்கள் என்ன நினைக்கிறோம், ஒரு உழைப்பாளி மக்களாக இருக்கிற கொஞ்சம் மேல் சாதியாக இருக்கிறவங்க, அதாவது என்ன சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களாக வகைப்படுத்தப்பட்டவர்களுக்கு இங்கே பிற்படுத்தப்பட்டவர்கள்ங்கிற இடஒதுக்கீடு கிடைக்குது. மற்ற மாநிலங்களில் அவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் வகைப்படுத்தப்படாததுனாலேயே அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல. பிகாஸ் தே ஆர் இன் த கேட்டகரி ஆஃப் ஓசி. ஆகவே நாங்கள் என்ன சொல்கிறோம், அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுக்கறதுல தப்பு இல்லை. அதில் இருக்குது ஏழைகளுக்கு. ஆனால் மத்திய சர்க்கார் வந்து ஏழைகள்ங்கிற அளவு போல் அவங்க இஷ்டத்துக்கு வச்சுருக்காங்கன்னு வச்சிங்க, நாங்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை. இதர மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு வகைப்படுத்தாமல் ஓசியில் வச்சுருக்கிறவங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட மக்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்க சூழ்நிலையில் அவங்க இங்கே யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் கிடைக்குதோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அங்கே கொஞ்சம் பேர் கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இங்கே கொடுக்குறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம், இதே கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அங்கே கொடுக்கலை. ஸோ அதை கொடுங்க, அந்த அதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பார்த்து கொடுங்க, அதில் கொஞ்சம் பிராமணர்களும் கூட வரலாம். நாங்கள் என்ன பார்க்குறோன்னா ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து போராடக்கூடிய அதே நேரத்தில் அதில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் பார்க்கணும். இல்லை இடஒதுக்கீடு கொள்கையில் நம்ம அதை வகுக்கல, நம்ம இப்போ வரைக்கும் இடஒதுக்கீடு கொள்கையில் பொருளாதாரத்தை கொண்டு வரல. இன்னும் கூட நாங்கள் என்ன சொன்னோம்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குற போது கூட அதில் வந்து வருமானத்தில் அதிகமான இருக்கிறவர்கள் இந்த சலுகையை கொடுக்காதீங்கிறோம்.
கிரிமிலேயர் சொல்றீங்க. ஆமா பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருப்பார் அவரு. ஆனா அவர் பெரிய நூல் கம்பெனி முதலாளியா இருப்பாரு, பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருப்பாரு, ஏன்னா இருக்காங்கல்ல. அப்ப அவங்களுக்கு அந்த சலுகையை கொடுக்காதீங்க, அதே சமூகத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுங்க. அப்போ சாதி அடிப்படையில் மட்டுமே இடஒதுக்கீடை பார்ப்பது என்பது ஒரு விதம். சாதி அடிப்படையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதில் பொருளாதார அளவுகோலையும் கொண்டு வருவது இன்னொரு விதம். இப்போ நாங்கள் என்ன சொல்லணும், எப்படி பார்த்தாலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிற உண்மையான ஏழைகளுக்கு அந்த பெனிஃபிட் போகணும். ஆனால் நடைமுறை என்ன வருது, உண்மையான ஏழைகளுக்கு அந்த பெனிஃபிட் போகாமல் அதில் இருக்கிறவங்க வசதி படைத்தவர்களே அதிகமாக சலுகை என்ஜாய் பண்ணும். இது நீங்கள் சட்டநாதன் கமிஷனுடைய ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள், சங்க அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள், எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற வசதி படைத்தவர்கள் தான் இந்த சலுகையெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அப்போ உண்மையான ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்கங்கிறத நாங்கள் அடிப்படையில், அப்போது அதுக்கு ஒரு பொருளாதார வரம்பு கூட வைங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க, அதைத்தான் நாங்களும் வற்புறுத்துறோம். நிச்சயமாக தமிழ்நாடு தொடர்பான பல விதமான கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக தான் பதிலளிச்சிங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறகு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.